today. And there's just one thing that I want to say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த காணொளி வழியே உங்களை சந்தித்து இதன் மொழியாக நான் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காணொளியை நான் உங்களுக்கு அனுப்புவதற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. அதன் காரணம் நம்முடைய விற்பனை விழா. கடந்த 2020 நம்முடைய விற்பனை விழாவை நாம் கொண்டாட முடியாத சூழ்நிலையில் அதற்காக பலர் ஜபித்தீர்கள், பலர் பிரயாசப்பட்டீர்கள். அதன் விளைவாக நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கும் வண்ணமாய் 2021 நவம்பர் மாதம் 7 இந்த விற்பனை விழாவை சிறப்பாய் நடத்தி முடிக்க கர்த்தர் செய்த அளவு கடந்த கிருபைகளை எண்ணி பார்த்து நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக அன்றைய தினத்தில் மழைச்சூழல் இருந்த மத்தியிலும் அந்த சூழலை கர்த்தர் மாற்றி போட்டு மழை இல்லாதபடிக்கு நல்ல காலச்சூழலை கர்த்தர் கொடுத்ததை எண்ணி பார்த்து நான் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த விற்பனை விழாவை நான் அதை பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்ல முடியும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியத்தை கர்த்தரே வாய்க்க பண்ணினார். நாம் ஏற்ற வேளையிலே இந்த விற்பனை விழாவை நடத்துவது கர்த்தர் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம். இது ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு விழா. இந்த விழா சிறப்பாய் நடைபெற அநேகர் அதற்கு ஜெபித்தார்கள், அதற்காக உழைத்தார்கள், அதற்காக கொடுத்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் அதிகமாய் நன்றி சொல்கிறேன். குறிப்பாக அருமையான திருச்சபை மக்களாகிய நீங்கள் உற்சாகமாய் படைத்த எல்லா விதமான காணிக்கைகள், குறிப்பாய் அந்த நாளிலே நீங்கள் படைத்த பை காணிக்கைகள், அந்த நாளிலே நீங்கள் படைத்த தசமப்பாக காணிக்கை, நீங்கள் படைத்த ஆலய வளர்ச்சிக்கான காணிக்கைகள், குறிப்பாக ஏலத்திலே நீங்கள் 2:30 வரையிலும் மதியம் நீங்கள் பங்கெடுத்த காரியங்கள், அதற்கு மேலாக ஸ்டால்கள் அமைத்து பல்வேறு ஸ்டால்களை அமைத்து நீங்கள் திரட்டி கொடுத்த காணிக்கைகள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே ஒரு சுகந்த வாசனையாக இருப்பதை எண்ணி பார்த்து அதிகமாய் மகிழ்கிறேன். இதில் ஈடுபட்ட ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன்.
அதிலும் நம்முடைய திருச்சபையிலே குறிப்பாக ஒரு சில பேர் தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக முயற்சி எடுத்து நோட் கலெக்ஷன் செய்தவர்கள் உண்டு. அவர்கள் திரட்டின காணிக்கைக்காக, அவர்கள் எடுத்த முயற்சிக்காக நன்றி சொல்லுகிறேன். அதே போல் நம்முடைய ஒவ்வொரு துறைகள், குறிப்பாக ஊழிய பிரிவுகளான ஞாயிறு பள்ளி, வாலிபர் ஐக்கியம், அதே போல் பாடகர் குழுவினர், குறிப்பாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் எல்லாருமாக இணைந்து உங்களுக்கென்று ஒரு இலக்கு வைத்து கொண்டு அந்த இலக்கை கட்டாயமாக நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி உற்சாகமாய் நீங்கள் செய்த அந்த காணிக்கை சேகரிக்கும் பணியை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்தார். எனவே உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். இந்த அருமையான தருணத்திலே நான் குறிப்பாக குறிப்பிட்டு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள். அதிலே நம்முடைய திருச்சபையின் செயலர் பொருளாளர் என்னோடு கூட இணைந்து இரவும் பகலும் பாராதபடிக்கு இந்த விற்பனை விழாவை ஒருங்கிணைப்பதில் அவர்கள் பெருமுயற்சி செய்தார்கள். அவர்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்கப்பண்ணினார். அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னோடு இணைந்து ஊழியம் செய்கிற அருமையான இணை குருவானவர் அவருக்கு நான் அதிகமாக நன்றி சொல்லுகிறேன். அதே போல் இந்த விற்பனை விழாவின் கன்வீனர்களாய் இரண்டு நபர்களை நாம் அமைத்திருந்தோம். அவர்கள் செய்த ஈடுபாடு, அவர்களுடைய ஒருங்கிணைப்பு எல்லாவற்றுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, குருசேகர குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஸ்டால் அமைத்தவர்கள், மீண்டுமாக காணிக்கை படைத்த நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் அதிகமாக நன்றி சொல்லுகிறேன். இந்த விற்பனை விழாவின் காணிக்கை நிச்சயமாக ஒரு பெருந்தொகையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தொகையானது எதற்கு செலவிடப்பட இருக்கிறது என்பதை அநேக முறை நான் உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன். இந்த காணிக்கை நாம் பல நாட்களாக முயற்சிக்கக்கூடிய, பல நாட்களாக நாம் ஜெபிக்கக்கூடிய காரியம், நம்முடைய ஆலயத்தின் மேற்கூரையை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த மேற்கூரை மாற்றும் பணிகளுக்காக வரக்கூடிய அனைத்து காணிக்கைகளையும், வந்திருக்கக்கூடிய காணிக்கைகளையும் நாம் பயன்படுத்த போகிறோம். எனவே நீங்கள் தொடர்ந்து இந்த மேற்கூரை கட்டுமான பணிகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏற்ற வேளையில் இந்த காரியத்தை நாம் எல்லாரும் இணைந்து துவங்க நல்ல ஒரு துவக்கத்தை இந்த விற்பனை விழா மூலமாக நம்ம கொடுத்திருக்கிறார். எனவே உங்களுடைய ஆர்வம் எல்லாம், நீங்கள் படைத்த காணிக்கைகளின் எல்லா விதமான முயற்சி ஆர்வம் எல்லாம் நம்முடைய மேற்கூரை அமைக்க வேண்டும் என்பதை காட்டுகிறதை நாங்கள் அதிகமாய் உணர்கிறோம். எனவே இதற்காக தொடர்ந்து நாம் செபிப்போம். மீண்டும் ஒரு முறை கூட உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய பயணத்தை, நம்முடைய காரியத்தை, நம்முடைய விசேஷமாக ஆலய வளர்ச்சியின் காரியங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் தேவ கரம் நம்மோடு கூட இருக்கும். ஜெபியுங்கள். அதற்காக நாம் இணைந்து செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய திருச்சபைக்கும், நமக்கும், நம் குடும்பத்திற்கும் தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நீங்கள் படைத்த காணிக்கைகளை அங்கீகரித்து அதற்கேற்ற மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், விசேஷமாக உங்கள் கையின் பிரயாசங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நவம்பர் 7ஆம் தேதி வரலாற்று சிறப்பு மிக்க நம்முடைய விருதுநகர் திருச்சபையினுடைய விற்பனை விழாவை நடத்துவதற்கு ஆண்டவருடைய ஒத்தாசையினாலும், நம்முடைய திருச்சபை மக்களினுடைய ஒத்துழைப்பினாலும், பலரது உழைப்பினாலும், அது மட்டுமல்லாது அதற்கு மேன்மையாக அனைவருடைய ஜெபத்தினாலும் நேர்த்தியாக நடத்தி முடிக்க கடவுள் நம்மை வழி நடத்தினார். இதை போலத்தான் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது அநேக தடைகள் அவளுடைய பயணத்திலே இருந்தது. இருந்த பொழுதிலும் ஆண்டவர் மீது அவர்கள் விசுவாசத்தை வைத்து அவருடைய வல்லமையை அவர்கள் தங்களுடைய பயணத்திலே கண்டார்கள். நாமும் கூட இந்த விற்பனை விழாவை நடத்துவதற்கு பிரயாசப்பட்ட பொழுது அநேக தடைகள் வந்தது. கொரோனா பெருந்தொற்று, அதே போல் கால சூழ்நிலைகள், அப்படி இருந்த பொழுதிலும் ஒரு விசுவாசத்தோடு இந்த நிகழ்வை நடத்துவதற்கு நாம் குழுவாக, திருச்சபையாக ஒன்றிணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டோம். கர்த்தர் அதை நேர்த்தியாக முடிக்க கிருபை செய்தார். அதே போல் இந்த காரியத்தையோடு நாம் நிறுத்தி விடாமல் இஸ்ரேல் ஜனங்கள் பெரிய அற்புதத்தை கண்டார்கள். செங்கடல் இரண்டாக பிளந்து பெரிய அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். அதே போல் இப்பொழுது நாம் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை
அதே போல் இந்த நிகழ்வை நடத்தி முடிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து திருச்சபை பணிகளுக்காக அநேக காரியங்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. அதை ஆண்டவருடைய விசுவாசத்தினாலே இந்த பயணத்தை நாம் தொடருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மூலமாக நம்முடைய திருச்சபைக்கு, திருச்சபையின் வளர்ச்சிக்கு, அதே போல் அநேக காரியங்களுக்கு நம்மை வழி நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஆமே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையார் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நமது திருச்சபையில் நடைபெற்ற விற்பனை விழா சிறப்பாக நடைபெற தேவன் தந்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் 2020 நமது திருச்சபையில் விற்பனை விழா நடைபெறாத சூழ்நிலையில் இந்த ஆண்டு விற்பனை விழா நடைபெற தேவன் தந்த கிருபைக்காக மீண்டும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போவும் இந்த பெரிய பண்டிகைக்காக தன்னுடைய தாளந்துகளையும் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய நேரத்தையும் செலவிட்ட ஸ்டால் ஹோல்டர்கள், உணவு குழுவினர், பந்தி விசாரிப்புக்காரர்கள், ஏல பொருள் வைத்தவர்கள், ஏலம் விட்டவர்கள், ஏலம் எடுத்தவர்கள், இன்னும் வாலிபர்கள், இன்னும் இதற்காக ஜெபித்தவர்கள், இதற்காக உழைத்தவர்கள், கோயில் பணியாளர், கோயில் வாட்ச்மேன் அனைவருக்கும் என் அன்பின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக பெரும் முயற்சி எடுத்து நம்மையெல்லாம் ஒன்றிணைத்த சபை போதகர் அவர்களுக்கும், போதகர் அம்மா அவர்களுக்கும், இணை போதகர் அவர்களுக்கும், பயிற்சி குருவானவர் அவர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நாமத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் நான் பதில் செய்யாமல் இருப்பேனோ என்ற வேத வசனத்தின்படி, சங்கீதம் 128:5 சியோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபை மக்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்து முடிந்த சிறப்பு விற்பனை விழா தங்கு தடையின்றி சிறப்பாக நடைபெற செய்த தேவாதி தேவனுக்கு சோதரத்தை ஏறெடுக்கிறேன். ஆபேல் காணிக்கை படைத்தார். அதேபோல் பயத்தோடும் பக்தியோடும் மன மகிழ்ச்சியோடும் ஏலப்பொருட்களை காணிக்கையாக படைத்த யாவருக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு பரிசுத்தமானதும் கர்த்தருக்கு உரியதுமான தசமப்பாக காணிக்கையை உற்சாகமாக படைத்த யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நாட்களாக வீடு வீடாக சென்று காணிக்கைகள் வசூல் செய்து ஸ்டால்கள் அமைத்து தங்களுடைய கரத்தின் கிரியைகளினாலே உணவு பதார்த்தங்களை செய்து விற்பனை செய்து கொடுத்த யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏலப்பொருட்களை உற்சாகமாக ஏலத்திற்கு எடுத்து அதை தங்களுடைய இல்லத்திற்கு கொண்டு போன யாவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.